தேவ ரகசியம். இது கடவுளோட மகத்துவத்தை உணர்த்துற மிக மிக அற்புதமான கதை. ஒரு தாய் அப்பதான் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறா. அந்த குழந்தையோட அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் இறந்து போயிருந்தார். குழந்தை பிறந்த நேரத்துல தாயோட உயிர் பிரியணுங்கிறது விதி. யமதர்மன் ஒரு யமதூதன் அனுப்பி அந்த அம்மாவோட உயிரை எடுத்துட்டு வான்னு அனுப்புறார். இந்த யமதூதனுக்கு அந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருந்தது. ஐயோ பாவம், அப்பாவும் இல்ல அம்மாவையும் நான் எடுத்துட்டு போயிட்டா இந்த குழந்தைக்கு யார் கதி அப்படின்னு பரிதாபப்பட்டு அந்த தாயோட உயிரை எடுக்காம திரும்பி போயிடுறான். ஆனா யமதர்மராஜன், உனக்கு தேவலோக ரகசியமும் தெரியல, கடவுளோட அருளாட்சி எப்படி நடக்கிறதுன்னு தெரியல, அது தெரியற வரைக்கும் பூமியில போய் கடன்னு அந்த யமதூதனை தூக்கி பூமியில போட்டுட்டார். அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை அனுப்பி அந்த உயிரை எடுத்துட்டு வந்துட்டார். பூமியில விழுந்த அந்த யமதூதன் ஒரு பூங்கால முனகிண்டு கண்ணங்கரையல்னு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கிடந்தான். அப்போ அந்த வழியா வந்த ஒரு தையல்காரன், என்னடா இது, இங்க ஏதோ முனகல் சத்தம் கேக்குறதேன்னு பாக்குறார். பரிதாபமா முனகிட்டு இருந்த அவனை பார்த்துட்டு தங்கிட்ட இருந்த துணியை அவனுக்கு கொடுத்து போட்டுக்க சொல்றான். என் கூட வான்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். யமதூதன் ஒரு வார்த்தை கூட பேசாம தையக்காரனோட அவனோட வீட்டுக்கு போறான். திண்ணையில யமதூதனும் அந்த தையக்காரனும் படுத்துட்டு இருந்தா. அந்த தையக்காரனோட மனைவி தையக்காரனை மட்டும் வா வா வந்து கொட்டிக்கோன்னு கூப்பிடுவா. அவன் விருந்தாளி வந்திருக்கானேன்னு சொல்லுவான். நீ ஏன் தண்டசோறு, நீ ஒரு விருந்தாளிய வேற கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை பட்டுன்னு சாத்திடுவா. பத்து நிமிஷம் கழிச்சு சரி சரி வா வந்து சாப்பிடுன்னு யமதூதனையும் கூப்பிடுவா. அப்போ அந்த யமதூதன் லேசா சிரிப்பா. கண்ணங்கரையல்னு இருந்த அவனோட உடம்பு கொஞ்சம் பொன்னிறமா மாறும். ஆனா ஒண்ணுமே பேச மாட்டான். தையக்காரன் சொல்லுவான், எனக்கு காஜா போடுறதுக்கு பட்டன் தைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் போடுறேன், எங்க வீட்லயே இருந்துக்கோன்னு சொன்னான். இப்போ யமதூதன் டெய்லரிங் அசிஸ்டன்ட் ஆயிட்டான். ஒரு பத்து வருஷம் ஆறுது. ஒரு குதிரை வண்டியில ஒரு பணக்கார பெண்மணி கை கொஞ்சம் முடமா இருக்கிற குழந்தையையும் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையையும் தூக்கிண்டு தையக்காரங்கிட்ட வருவா. இந்த குழந்தைக்கு கை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, அதுக்கு வலிக்க கூடாது, அதனால இந்த குழந்தைக்கு நல்லா தளர்வா சட்டை தைக்கணும்னு சொல்லுவா. யமதூதன் அந்த குழந்தையை பார்ப்பான், அந்த பணக்கார பெண்மணியையும் பார்ப்பான், லேசா சிரிப்பான். அவனோட உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா மாறிடும். இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடும். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் பென்ஸ் கார்ல வருவான். இந்தாங்க 10 மீட்டர் துணி இருக்கு, இதுல 20 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பரா சஃபாரி சூட் தைங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவான். அதுக்குள்ள நம்ம யமதூதன் தேர்ந்த தையக்காரன் ஆயிடுவான். முதல் நாள் ஆச்சு, ரெண்டாம் நாள் ஆச்சு. தையக்காரன் சொல்லுவான், நாளைக்கு அந்த கோட்டு சூட்டு டெலிவரி பண்ணணும். அந்த பணக்கார வந்து கேட்பான், இன்னும் தைக்காமையே இருக்கியே, அவன் வந்தா நான் என்ன சொல்றதுன்னு கேட்பான். இவன் அந்த துணியை எடுத்து டர்ன்னு கிழிப்பான். ஒரு தலையணை உரை பெட்டு கவர் தைப்பான். என்னோட பழுப்புல மண்ணை போடுறதுக்குனே வந்து சேர்ந்தியா அப்படின்னு தையக்காரன் திட்டுவான். இப்போ அவன் வந்து கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வாயில வந்தபடி திட்டுவான். அப்போ ஒரு கார் டிரைவர் ஓடி வருவான். நீங்க சஃபாரி தைக்காதேங்க, என்னோட முதலாளி இறந்துட்டார், அதனால அவருக்கு ஒரு தலகாணி உரையும் மெத்தை உரையும் தைச்சு கொடுங்கன்னு சொல்லுவான். யமதூதன் முகத்துல சிரிப்பு வரும். அவன் தகதகான்னு பொன்னிறமா மாறிடுவான். அப்படியே லேசா பறக்க ஆரம்பிப்பான். அப்போ தையக்காரன் கேட்பான், அப்பா நீ யாருப்பா, வாழ்க்கையில இது வரைக்கும் 3 தடவை தான் நீ சிரிச்சு நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு தடவை சிரிக்கிறச்சேயும் உன்னோட உடம்பு பொன்னிறமா மாறிட்டு, அதனால அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், நான் யமனோட தூதன், ஒரு தாய் இறந்துட்டா அந்த குழந்தைக்கு யார் கதின்னு அந்த தாயோட உயிரை எடுக்காம விட்டுட்டேன், பூமியில போய் தேவலோக ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வான்னு யமதர்மராஜா என்னை அனுப்பிட்டார், அதனால வந்தேன். முதல் நாள் உன்னோட மனைவி எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னப்போ அவ முகத்துல தரித்திர தேவி தெரிஞ்சா. 10வது நிமிஷம் என்னை சாப்பிட வான்னு கூப்பிட்டப்போ அவளோட முகத்துல மகாலட்சுமி தெரிஞ்சா.
மூத்த தேவி போய் மகாலட்சுமி வரத்துக்கு 10 நிமிஷம் தான் ஆறுதுங்கிறத அப்போ நான் புரிஞ்சுட்டேன். இந்த உலகத்தில் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறதுக்கும் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் தான் காரணம்னு புரிஞ்சுது. இதுதான் நான் தெரிஞ்சின்ற முதல் தேவ ரகசியம். 10 வருஷம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தா. அவள் கையில் கை முடமா ஒரு குழந்தை இருந்ததே, அதோட அம்மா உயிரை தான் நான் இந்த குழந்தைக்கு யார் கதின்னு விட்டுட்டு வந்தேன். அவள் இறந்ததுக்கப்புறம் கூட அந்த குழந்தையை நன்னா பார்த்துக்கிறதுக்கு ஒரு தாயை கடவுள் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருந்தார். இது எனக்கு தெரிஞ்சப்போ 2வது தடவையாக சிரித்தேன். ஒரு யமதூதனாகிய எனக்கே இவ்வளோ பச்சாதாபம் இருந்தப்போ கடவுளுக்கு இருக்காதா என்ன? ஆமா, அதுக்கு ஒரு மாத்து வழி வச்சுட்டு தான் அந்த உயிரை எடுப்பான். இது எனக்கு தெரிஞ்சப்போ 2வது தேவலோக ரகசியம் புரிஞ்சுது. 3 நாட்களில் சாக போகிறவன் இன்னும் 20 வருஷம் நான் உயிரோடு இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு 20 வருஷத்துக்கு வர மாதிரி துணி தச்சு கொடுன்னு சொன்னானே, எனக்கு அவன் சாக போகிறான்னு தெரியும். அதனால தான் நான் அந்த துணியை தைக்காமையே வச்சுருந்தேன். அவன் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்த உரையும் தைச்சேன். இந்த ஜனங்க இந்த உலகத்தில் ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் இருக்க போகிறதா நினச்சிட்டு குழம்பின்ண்டே இருக்கா. மரணம் எப்போ வேணா வரலாம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த கலியுகத்தோட யதார்த்தமான உண்மை. அதுவே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் நான் மட்டும் 10 வருஷம் இருப்பேன்னு மற்றவன் தான் சாக போகிறான்னு நினச்சிட்டுருக்கான். இதுதான் நான் தெரிஞ்சின்ற 3வது ரகசியம். இந்த 3 ரகசியங்கள், அதாவது ஏழையாக இருக்கிறதும் பணக்காரனாக இருக்கிறதும் நம்மளோட எண்ணங்களால் தான் நடக்கிறது. 2வது, எது நடந்ததோ அதுக்கு கடவுள் ஒரு மாற்று வழி வச்சிருப்பார். 3வது, எந்த நேரத்திலையும் மரணம் வரலாம். இது தெரியாமல் மனிதர்கள் கூட்டம் கொட்டம் அடிச்சுட்டுருக்கா. இந்த அஞ்ஞானம்தான் உலகத்தில் துக்கங்களுக்கெல்லாம் காரணம். இவை தான் அந்த 3 தேவலோக ரகசியங்கள்னு சொல்லிட்டு அந்த யமதூதன் பறந்து போயிடுவான். அதனால் இந்த தேவ ரகசியங்களை புரிஞ்சுட்டா நாம்ளும் நம்ம உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். கடவுள் இருக்கார், நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரே.